நேற்று இரவு 11:30 போல நடிகர் டெல்லி கணேஷ் சார் இறந்துட்டார். அந்த செய்தி இன்னைக்கு நான் காலையில் சோசியல் மீடியாவில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பின்னா அவரோட பையனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அப்போ சொன்னார், இந்த மாதிரி அவண்ணா தூக்கத்திலே இறந்துட்டார்ண்ணா அப்படின்னு சொல்லி அவர் தம்பி சொன்னாப்புல. மகா, உன்னோட ஆசை, உங்க அப்பாவோட ஆசை உங்களை வந்து பெரிய ஹீரோவா ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு. இருந்தாலும் கண்டிப்பாக உங்க அப்பாவோட ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் மகா. நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. டெல்லி கணேஷ் சார், என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த தம் அந்த படத்தில் எஸ்டிஆரோட அப்பாவாக நடிச்சிருப்பாரு. நானும் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன். டெல்லி கணேஷ் சார் கூட பழகிறதுக்கு அந்த படத்தில் ஒரு 25-30 நாள் கிட்ட நடிச்சிருந்தேன். ஒரு மகனுக்கும் ஒரு தந்தைக்கும் உள்ள பாசத்தை அந்த படத்தில் வந்து தத்ரூபமாக அவர் கண்ணில் காமிச்சிருப்பார். ஒரு சீன் ஒன்று வரும், போலீஸ் ஸ்டேஷனில் தலைவன் எஸ்டிஆர் அவர்களை போலீஸ் அடிக்கும்போது அப்போது இவரோட அப்பாவா டெல்லி கணேஷ் சார் தான் நடிச்சிருந்தார். அப்போ அடிக்கும்போது தடுக்காமல் கண்ணிலே வந்து தடுப்பார், அந்த பாசத்தை கண்ணிலே காட்டுவார். அப்போது அந்த டைரக்டர் வந்து அந்த சீன் முடிஞ்சு கட்டுக்கூட சொல்லலை, அப்படியே பேசாமல் அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தார். நான் டைரக்டர் போய் கேட்டேன், என்ன சார் இது ஒரு ரீமேக் படம், அந்த ரீமேக்கில் வந்து இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் சார் வந்து அழுகுறது அப்படியே நீங்கள் கட் பண்ணாமல் போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. அப்போ டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சார் சொன்னார், இல்லை குழு, சில சீன் வந்து நம்மளை அறியாமலேயே கட் சொல்ல தோணாது அப்படின்னாரு. ஏன்னா நானும் தந்தையை இழந்தவன், அதனால் அந்த இது எனக்கு தெரியும். என் தந்தையை இறந்து இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. ஸோ தந்தை இல்லாட்டி என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போது அந்த தம் படம் நடிக்கிறப்போ அவர் சீனியரு, இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் நிற்கும்போது எனக்கு சொல்லி கொடுப்பாரு, கூலு இப்படிலாம் நடிக்கணும், இப்படி தான் டைலாக் பேசணும், டப்பிங் பேசும்போது இப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இவர் வந்து டெல்லி கணேஷ் சார் வாட்சு கட்டுறதுல ரொம்ப பிரியர். நான் வாட்சு கட்ட மாட்டேன், அவர் வாட்சு கட்டுறதுல ரொம்ப பிரியர். நான் அப்போ ஒரு வாட்ச் ஒன்று அவருக்கு வாங்கி கொடுத்தேன், அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இப்போ இறக்கும்போது கூட அவர் கையில் வாட்சோட தான் நான் இருக்கிறாரு. இப்போ கூட அவர் இறந்த மாதிரியே தெரியல, ஏதோ நடிக்கிறாரு, ஏதோ ஷார்ட்டுக்கு கேமரா வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கிற மாதிரி இருக்கார். அப்படியே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கார். டெல்லி கணேஷ் சார் பொதுவாகவே சொல்லுவாங்க, நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி யாருக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா என் அப்பாலாம் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொந்தரவாக தான் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் வந்து தூக்கத்திலே இறந்துட்டதாக கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே உங்களுடைய மரணம் இயற்கை மரணம், இது சொல்லலாமா என்னன்னு தெரியல, நல்ல சாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது நல்ல சாவு. இது நீங்கள் இறந்தாலும் மக்கள் மனசில் கண்டிப்பாக நீங்கள் வந்து நிலையாக தான் இருந்துட்டு இருப்பீங்க. பல படங்கள் நீங்கள் நடித்த படங்கள், பல படங்கள் அதற்கு உதாரணம். காமெடியனாக மட்டுமல்ல, குணச்சித்திரமாக மட்டுமல்ல, ஒரு சிறந்த வில்லனாகவும் நடிச்சிருக்கீங்க. கலைமாமணி அப்படி பல பட்டங்கள் வாங்கியவங்க. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா எனக்கு என்னோட தந்தை இறந்தது தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஆழ்ந்த அனுதாபங்கள். டெல்லி கணேஷ் சாருக்கு இன்னொரு ஒரு பட்டப்பேர் இருக்கு, நிறைய பேருக்கு அது தெரியுமானன்னு தெரியல. டெல்லி கணேஷ் சார் வந்து டெய்லியும் பேப்பர் படிக்கிற பழக்கம் உள்ளவர். அவரோட நண்பர் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி இவர் வந்து டெல்லி கணேஷ் இல்லை, டெய்லி கணேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெய்லி பேப்பர் படிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்கு. இதெல்லாம் நான் அவர் கூட பழகிறப்போ அந்த 25 நாளில் நான் கற்றுக்கிட்டது. பெங்களூரில் அவர் கூட நடித்தோம், இங்கே சென்னையில் அவர் கூட நடித்தோம். உங்களது ஆத்மா சாந்தி அடைகிறேன் சார்.